ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பஞ்சமி திதியில வாராகி அன்னை வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு. அதுவும் மன கஷ்டத்துல இருக்கிறவங்க, தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இந்த பஞ்சமி திதியில, அதாவது அனைத்து மாதங்களிலும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியா இருக்கட்டும், தேய்பிறை பஞ்சமி திதியா இருக்கட்டும், அந்த இரண்டு பஞ்சமி திதிகளிலும் எந்த முறையில வாராகி அன்னையை வழிபாடு செய்தா வாழ்க்கை வளம் பெறும், அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுவும் இறுதியில் சொல்லப்பட்ட வழிபாட்டு முறை அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை. நிறைய பேர் வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை, அதாவது அதிக பலனடைந்த வழிபாட்டு முறை. அதனால பதிவை வந்து ஒரு துளி கூட வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் பதிவில் சொல்ல வந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி இந்த பஞ்சமி தேதி வந்து ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதற்கான விளக்கத்தையும் எடுத்து சொல்லியிருக்கேன். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை வாராகி அன்னையை வணங்கிட்டு நாம ஆரம்பிக்கலாம். சப்தகன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவியை நாம பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சக்தி வாய்ந்த தேவதையா போற்றப்படும் அம்மன் தான் வாராகி தேவி. மகாசக்தியா திகழும் பராசக்தி தன்னில் இருந்து ஒவ்வொரு சக்தியா வெளிப்படுத்தினாள் அப்படின்னும், அவர்களை கொண்டு அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தாள் அப்படின்னும் புராணங்கள் வந்து சொல்லுது. இந்த சக்திகள் ஏழு என்றும் இவர்களை சப்தமாதர்கள் அப்படின்னும் விவரிக்கிறாங்க சாக்த வழிபாடு செய்கிறவங்க. சாக்த வழிபாடு அப்படின்றது சக்தி தேவியை வழிபாடு செய்வது தான். சப்தமாதர்களில் அதிதீத வீரியமும் தீய சக்திகளில் அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு ஓடோடி வரக்கூடிய அம்மன் தான் வாராகி தேவி. சப்த மாதர்களுக்கு சந்நிதி அப்படின்றது சோழர்கள் காலத்துல பல ஆலயங்கள்ல அமைக்கப்பட்டது. யுத்தம் முதலான, அதாவது போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சப்த மாதர்களுக்கு படையல் போட்டுட்டு வழிபாடு நடத்தினதுக்கு அப்புறம் தான் மன்னர்கள் வந்து போருக்கே போவாங்க. சப்த மாதர்களில் கௌமாரி மகேஸ்வரி அப்படின்னு தெய்வங்களுக்கு தனித்தனியே ஆலயங்கள் வந்து இருந்துச்சு. பின்ன நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டடங்களில் வந்து வாராகிக்கும் கோவில்கள் வந்து எழுப்பப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா வாராகிக்கு அப்படின்னு தனி சந்நிதியே வந்துட்டு இருக்கு. வாராகிக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பூஜைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இவள் ஆதி பரமேஸ்வரி, ஆதி பராசக்தியோட சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. மகிஷனை அளித்த மகிஷாசுர மர்த்தினி குதிரைப்படை தலைவி அப்படின்னு சில பேர் இவளை வந்து சொல்வதுண்டு. வாராகி அன்னை கோபத்தோட உச்சம் தொடுபவள், ஆனா அன்பிலே ஆதரவிலே அன்னைக்கு நிகரானவள் யாருமே வந்து கிடையாது. இவர் லலிதையின் படைத்தலைவியாக சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடக்கூடியவள். இந்த தெய்வத்துக்குரிய காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபிப்போருக்கு கேட்ட வரங்களை மிக விரைவில் தரக்கூடிய அன்னை. அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் இங்கே இப்போ வந்து கொடுக்கப்படுது. இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினந்தோறுமே வாராகி அன்னையை நினைத்து உடலும் மனமும் சுத்தமாக இந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். எதிரி தொல்லை ஒளியும், மனபயம் வந்து நீங்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து தீய சக்தி, செய்வினை, பில்லி, சூனியம் இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட சக்திகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் வந்து செக் பண்ணிக்கிறீங்க. வாராகி காயத்ரி மந்திரம். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை வந்து நாம் சொல்லி வர்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாராகிய முறையாக வழிபடும் பக்தர்கள்கிட்ட தோல்வி கூட தோற்று போகும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி, அமாவாசை திதி சொந்த ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு குரு ஆறாம் இடத்துல ஆட்சி அல்லது உச்சம் பெற்று பிறந்தவர்கள் இந்த வாராகி அன்னையோட காயத்ரி மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் முறைப்படி செபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்திர சித்துக்கள் கூட வசமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் முன்பே சொன்னது போல ஏ வந்து பஞ்சமி திதியில் வாராகி வழிபாடு வந்து செய்யணும், அதற்கான சிறப்பு என்ன, அதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான திதிகளில் ஒன்று தான் பஞ்சமி. பஞ்சம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஐந்து அப்படின்னு பொருள். ஐந்து அப்படின்னாலே விசேஷம்தான். பஞ்சாங்கம் அப்படின்றது ஐந்து தான். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இதை குடிக்கக்கூடியது தான் பஞ்சாங்கம். அடுத்ததாக பஞ்சபுராணம். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருத்தொண்டர் புராணம். பஞ்சபூத தலங்கள் இதுவும் சிறப்பானது. காஞ்சிபுரம், திருச்சி, திருவானைக்காவல், திருவண்ணாமலை, திருக்காலத்தி, சிதம்பரம். பஞ்ச ஆரண்யம், உஷத்காலம், காலசாந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தசாமம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலோகங்கள், செம்பு, வெள்ளி, தங்கம், துத்தம்,
ஈயம் இது எல்லாமே பஞ்சலோகங்கள். பஞ்ச சபைகள் ரத்தின சபை, கனக சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, சித்திர சபை. இறைவனுடைய ஐந்து தொழில்கள் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். பஞ்ச பாண்டவர்கள் தர்மன், அர்ச்சுனன், பீமன், சகாதேவன், நகுலன். பஞ்சாமிர்தம் பால், தயிர், சர்க்கரை, நெய், தேன். பஞ்ச முகங்கள் தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம். இது எல்லாமே சிவனுடைய பஞ்சமுகங்கள். இது மூலமா நமக்கு கூட புரிஞ்சிருக்கும் இந்த ஐந்தாம் எண் எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு. காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய அடிப்படையில் தான் பஞ்சமி திதியும் வந்துட்டு வருது. அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து வரக்கூடிய ஐந்தாவது நாள் தான் பஞ்சமி. அதே மாதிரி சப்தகன்னிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஏழு அம்மன்களில் ஐந்தாவது அம்மன் வாராகி. அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் இந்த சப்தகன்னிகள். அவர்கள் முறையே பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. அதனால தான் பஞ்சமி தேவியில் வாராகி தேவியை வழிபட்டுட்டு வர வெற்றி நம்ம வீட்டோட வாசலை நாம் அழைக்காமலேயே வந்தடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சமி திதியில் நாம் வாராகி அன்னையை முறைப்படி எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அதை பற்றியும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். வாராகி தேவியை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, வாசனை மலர்கள் சாற்றி, வாசனை தூபங்கள் ஏற்றி, ஐம்புலன்களும் ஆன்மீகத்தில் ஒடுங்க. நம்ம முன்பே சொன்ன வாராகி அன்னையோட காயத்ரி மந்திரத்தை பஞ்சமி திதியோட பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து நாம் வந்து ஜபிச்சுட்டு வரணும். பசும்பால் அல்லது இனிப்புகளை நிவேதனமாக படைக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே இந்த வழிபாடு வந்து செய்யலாம். கண்டிப்பாக அம்மனுக்கு படைக்கக்கூடிய அந்த நிவேதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு வந்து இருக்கக்கூடாது. புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்பாளுக்கு வந்து ஆகாத ஒரு உணவு. அதனால் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறேங்க அந்த நிவேதனத்தில். இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் நாம் வாராகி அன்னையை முறைப்படி வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நீங்கி ஒரு வளமான வாழ்வு அமையும் அப்படின்றது 100% உண்மை. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வாழ்வில் சில பேருக்கு பிரச்சனைகள் வந்து கைமீறி போயிட்டே இருக்கும். என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு எந்த விதமான வழிபாடுகள் பண்ணாலும் பிரச்சனைகள் வந்து தீராமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இப்போ சொல்ல போகிற இந்த வழிபாடை வாராகி அம்மனை நினைத்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வந்துட்டு கிடைக்கும். அது எந்த மாதிரியான வழிபாடு அதை பற்றி இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் மீளா துன்பத்தை அடைஞ்சு இனி வாழவே முடியாது அப்படின்ற நிலையில் கடைசியாக அவர் போய் சரணடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட பாதம்தான். அப்படி ஒரு இக்கட்டான தருணத்தில் கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய வல்லமை பொருந்திய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலியுக கடவுளான வாராகி அம்மன். இந்த தெய்வத்தை நாம் எப்படி வந்து வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் கரைந்து காணாமல் போகும் அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பட்டக்கால்லையே படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து துன்பத்துக்கு மேலே துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் அவங்க விரக்தியோட எல்லைக்கே வந்து போயிடுவாங்க. இனி வாழவே வழி இல்லை அப்படின்ற நிலைக்கு ஆளாகிறப்போ இந்த அம்மனை நினைத்து நீங்கள் மனமுருகி கண்ணீர் மல்க வழிபாடு செய்தீங்கன்னா வந்து போதும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பத்தையும் துயரத்தையும் இருந்த இடம் தெரியாமல் போக்கிவிடக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் தான் வாராகி அம்மன். இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலிலும் பன்றியோட முதல் வடிவத்திலும் இருப்பதால், அதாவது முக வடிவத்திலும் இருப்பதால வக்ரமான தெய்வம் அப்படின்னு நினைத்து வழிபாடு செய்கிறதுக்கு பல பேரும் வந்து யோசிக்கிறது உண்டு. எந்த ஒரு தெய்வமும் வக்ரமான தோற்றத்தில் இருக்கிறதுனால மட்டும் அந்த தெய்வம் வழிபட உகந்தது அல்ல அப்படின்னு கிடையாது. இந்த கருத்தை முதல்ல நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். கடவுள்கள் வக்ரமான தோற்றத்தோடு உருவெடுப்பது நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிக்கவே தானே தவிர கெடுதல் செய்கிறதுக்கு கிடையாது. அதனால் வாராகி அம்மன் படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறதுனால எந்த ஒரு அச்சமும் வந்து தேவை கிடையாது. இந்த வழிபாட்டுக்கும், அதாவது நாம் செய்ய போகிற இந்த வழிபாட்டுக்கும் வாராகி அம்மனோட படம் வந்துட்டு வேணும். அதனால் வாராகி அம்மன் படத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சுத்தமாக வந்து தொடச்சிட்டு அந்த படத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வைத்து பன்னீர் பூவால் மாலை தொடுத்து நாம் வந்து போடலாம். பன்னீர் பூ கிடைத்தாலும் வைக்கலாம். இந்த பன்னீர் பூ கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வரளி, செம்பருத்தி பூ, சங்குப்பூ இதில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம். வாராகி அம்மனோட விக்கிரகம் வந்து உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா பன்னீரால் அபிஷேகம் செய்தால் அத்தனை விசேஷம். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு சின்ன டம்ளரில் பன்னீரை ஊற்றி வச்சுட்டு வணங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வீடு முழுவதுமே நீங்கள் வந்து தெளிச்சிடுங்க. இவங்களுக்கு நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து வைக்கலாம். குறிப்பாக வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு இந்த அம்மனுக்கு மிக மிக பிடித்த ஒன்று. அவ்வளவு தாங்க, இந்த அம்மனுக்கு நீங்கள் பெரிதாக வேறு எதுவும் வைத்து வணங்க தேவை கிடையாது. இது மட்டுமே வந்து போதும். மிகவும் எளிமையான வழிபாடு தான். ஆனால் தூய்மையான உள்ளன்போட வாராகி அன்னையை நாம் வழிபாடு வந்து செய்யணும்.
உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த அம்மனை வந்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் வந்து செஞ்சதுக்கப்புறம் இந்த அம்மனுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுடுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது அப்படின்றது மிக மிக சிறப்பு. மற்ற விளக்குகள் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யணும். இந்த விளக்கை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7 நாட்கள் தினந்தோறும் காலை நேரம் பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத குறைகளை இந்த அம்மனுக்கிட்ட சொல்லி மனமுருகி கண்ணீர் மல்க நீங்கள் வேண்டிட்டு வரணும். இந்த 7 நாட்கள் நீங்கள் ஏற்றி முடிக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் முடியவே முடியாது அப்படின்னு நினச்ச பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏதாவது ஒரு வழியில் இந்த அம்மன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுப்பாங்க. இது 100% உண்மை. நீங்கள் அதனால் இந்த வழிபாடு வந்து முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வழக்கு வந்து போட்டிருக்காங்க, ஏதாவது கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி வழக்குகள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் வந்து சாதகமாகி எதிரிகளுடைய பலம் வந்து குறைந்து உங்களது பலம் வந்து அதிகரிக்கும். அதாவது நீங்கள் சீக்கிரமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு வரும். அடுத்ததாக கல்வி, தொழில், உத்தியோகம் இது அனைத்துமே வந்து மேம்படும். நீண்ட நாள் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க வாராகி வழிபாடு செய்துட்டு வர அரசு வேலை சீக்கிரமே வந்து கிடைக்கும். கண் திருஷ்டி கோளாறு, செய்வினை கோளாறு, பேய் பிசாசு இந்த மாதிரியான அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும். புத்தி நல்ல விதத்தில் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் ஞானம் வந்து கிடைக்கும். பயம் தெளிந்து மனதில் வந்து துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும். பொதுவாக நமக்கு தன்னம்பிக்கை வந்துட்டதனாவே நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே ஒரு தெளிவான ஒரு தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எல்லாமே வெற்றியில் தான் வந்துட்டு முடியும் தன்னம்பிக்கை இருக்கிற ஆட்களுங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாட்டை நீங்கள் தூய மனதோடும் தூய எண்ணங்களோடும் யாருக்குமே பொதுவாக வாராகி வழிபாடு செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு என்னென்னா யாருக்குமே கெடுதல் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. யாருக்காவது யாரையாவது பற்றி கெட்ட எண்ணங்களை மனதில் வச்சுக்கிட்டு நாம் வாராகி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பழிச்சிடும். அதனால் உங்கள் மனசை எப்பயுமே தூய்மையாக வந்து வச்சுக்கிறங்க. யார் மேலேயும் வஞ்சம் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வாராகி எண்ணெய் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. இதை வந்து வச்சுட்டு எளிமையான முறையில் வாராகி எண்ணெயை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக அமையும். வாழ்க்கையில் சீக்கிரமே வந்து முன்னேற்றம் அடைவதற்கான அனைத்து வழிகளையும் அந்த வாராகி எண்ணெய் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க. அதற்கு அந்த வாராகி எண்ணெயோட அருள் என்றுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது போன்ற நல்ல பதிவுகளை பெற இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பதிவை பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.